நியூஸ் ஜே செய்திகள் இணைந்து வழங்குவோர் ரான் இண்டியா 500 டிஎம்டி கம்பிகள், அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ், அன்றும் இன்றும் என்றும் தரமே நிஜாம் பாக்கு, ஐஸ்வர்யா மகளிர் மருத்துவமனை மற்றும் கருத்தரித்தல் மையம் இப்போது சேலம் மற்றும் சென்னை கீழ்ப்பாக்கத்தில், மற்றும் டியூக்ஸ் வேஃபர்ஸ் பிஸ்கட்ஸ் சாக்லேட்ஸ் அண்ட் கன்ஃபெக்ஷனரி. நியூஸ் ஜே கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஸ்வெட்டர் தான் இருக்குது, ரொம்ப குளிர் தான், பயங்கர ஜில்லுன்னு இருக்குல்ல வேறு, அதுக்காக கேட்டேன். வேறு ஒன்றும் இல்லை, ரிலாக்ஸ்டாக பாருங்க. என்ன மேட்சா, என்ன மேட்ச்னு சொல்லணுமா உங்களுக்கு? சொல்கிறேன். ஆராரோ ஆராரோ அப்படின்னா ஆராரோ ஆட போகிறாங்கன்னு அர்த்தம். யாரோடைய டெல்லிக்கு ராஜானாலும் பாண்டிங் சொல்ல தட்டாதே, புரிஞ்சுட்டு இருப்பீங்களே. இதுக்கு மேலே என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ரான் இண்டியா 500 டிஎம்டி கம்பிகள் வழங்கும் வெற்றி பேச்சு லீக் வழங்குவோர் சங்கர் சூப்பர் பவர், அன்ஷேக்கபிள் ட்ரஸ்ட் உடன் வழங்குவோர் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ் மற்றும் டால்மியா டிஎஸ்பி சிமெண்ட் த காங்கிரீட் எக்ஸ்பர்ட். அப்பா உங்களை கிரிக்கெட் மூடுக்கு வரதுக்குள்ளே சிஎஸ்கேனா தான் பார்ப்பீங்க, முடிச்சுன்னு பார்ப்பீங்க. சரி விடுங்க, நீங்கள் அந்த சீரியஸாக கேமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில தமாஷான விஷயங்கள்லாம் சொல்லிடுறேன். இன்றைக்கி டக்குன்னு தோணுச்சு, ஏன்னா சினிமாவும் கிரிக்கெட்டும் பயங்கர க்ளோஸாக இருக்கா, ஆகும்னா வேறு வேறு டவலில் வச்சு தொடச்சிக்கினே இருக்காங்க. இதை வச்சு ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும்? படத்தோட டைட்டில் தானே டவல், ஒரு தொடர்கதை, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இல்லையா? ஆ, அதே மாதிரி மலிங்கா அப்படின்னு துப்பினே இருக்கார்ல பாலில், துப்புத்தாளங்கள் அப்படின்னு ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்கும்? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அஸ்வின் பட்லர் ரெண்டு பேரும் அந்த மன்கடன்று உங்களுக்கு தெரியும், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தா ஏபி ஆன்லைன் நெட்ஒர்க் ஆர் நாட்ஒர்க் அப்படின்னு வச்சுக்கலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு தோணும், உங்களுக்கும் தோணணும். பட் இன்னிலேருந்து ஒரு புதுமை இருக்குது நம்ம ஷோவில். என்னென்னு கேட்டிங்கன்னா, கிரி வந்து ஸ்டாண்டர்டாக கிரிக்கெட்டை கரைச்சி குடிச்சு அப்படி அப்படியே கிளாஸ் கிளாஸாக கொடுப்பார் கிரிக்கெட் நாலேஜ். அவர் ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னொரு பக்கத்தில் எவ்வளவோ ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது நம்ம ஊரில், அதில் ஒவ்வொருத்தரும் கிரிக்கெட்டை எப்படி பார்க்குறாங்க, அவங்க ப்ரொஃபஷனல் ஷெடியூலுக்கு நடுவில் கிரிக்கெட்டுக்கு எப்படி டைம் அலாட் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது, நிறைய கிரிக்கெட்டில் சொல்வீங்க சச்சின் டெண்டுல்கர் மேன் ஆஃப் பிரின்சிபல்ஸ் சொல்லுவீங்க, உமன் ஆஃப் பிரின்சிபல்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏன்னா உமனே பிரின்சிபல் தான். அது மட்டும் இல்லை, இந்த லிட்ரஸி மேப் எஜுகேஷன் மேப்பில் தன்னுடைய காலேஜை கொண்டு டாப்பில் வச்சுருக்காங்க. எப்போ பார்த்தாலும் ஆட்டம் பாட்டம், கிரிக்கெட்டு படிக்கிறதே இல்லை, தர்த்ரம் அப்படின்னா நீங்கள் திட்டுறீங்க இல்லை, இவங்க அப்படி திட்டவே மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் என்ன படிப்பு, எல்லாத்துலேயும் போய் இன்வால்வ் பண்ணிக்கோங்க, அத்லெட்டிக்ஸ் போங்க, டான்ஸ் ஆடுங்க, பாடுங்கன்னு சொல்லி வர்சட்டைலாக இந்த மாதிரி ஒரு பிரின்சியை நீங்கள் பார்க்க முடியாது. எம்ஓபி வைஷ்ணவ் விமென்ஸ் காலேஜுடைய பிரின்சி வந்திருக்காங்க, லலிதா பாலகிருஷ்ணன், வணக்கம். ஸோ கிரி மேடம், உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் கிரிக்கெட்டில் அவங்க என்ன லெவலில் அனலைஸ் பண்ணுவாங்கன்ட்டு, உங்களுக்கு சரியான போட்டி இன்னைக்கு கிரிக்கெட் நாலேஜில். கமிங் டு எஸ்டர்டேஸ் மேட்ச், நேற்று மேட்ச் நம்ம பார்த்தோம், என்ன தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் கூட 190 சேசிங் வந்து கொஞ்சம் போர் வச்ச மாதிரி இருந்தது நேற்று மேட்ச். யூஸ்வலாக பரபரப்பாக இருக்கும் லாஸ்ட் ஓவர் சூப்பர் ஓவர், பட் அந்த கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்தது நேற்று மேட்ச். அது வந்து ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் விளாட்னாங்க நேற்று கேகேஆர். ஓகே, எப்படின்னா லின் வந்து ஃப்ரம் த பிகினிங் 10 ரன்ஸ் 10 மெயின்டைன் பண்ணினே இருக்கார், அதனால ரொம்ப ஈஸியாக போயிட்டு முடிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் கில் ஸ்டெடியாக தள்ளி பண்ணியிருக்காரு 80, அண்ட் கடைசியில் வந்து டிகே வந்து செம ஃபினிஷ். ஸோ 1.5 hours ஸ்பேர் ஆகிட்டோம் நம்ம, அவங்க அஷ்டம் 2 hours லிட்ரலி. ஓகே, அதனால் இட்ஸ் அ வெரி கன்வின்சிங் விக்டரி. ஓகே, அண்டு இதில் வந்து வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. ஸோ லலிதா, நீங்கள் வந்து ஐ திங்க் மும்பை இண்டியன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபேவரட் டீம்னு நினைக்கிறேன், அது முந்தான இது சூப்பர் ஓவரில் கிட்டத்தட்ட பல்லெல்லாம் பயங்கர நகத்தெல்லாம் கழிச்சிருப்பீங்க நினைக்கிறேன், எப்படியா ஜெயிப்பாங்களான்ட்டு. அந்த மேட்சை பார்த்தீங்களா, சூப்பர் ஓவர் எப்படி என்ஜாய் பண்ணீங்க அன்றைக்கி? ஆக்சுவலி சூப்பர் ஓவர் ஒரு கான்செப்ட் வரதே ஒரு என்ஜாய்மெண்ட் தான், எக்ஸைட்மெண்ட். அதுலேயும் அது இன்ஃபேக்ட் நான் வந்து அந்த ஓவர் போது ஐ ஜஸ்ட் ஸ்டெப்ட் அவுட் பிகாஸ் மை சன் டெல்ஸ் மீ நீ பார்த்தனா தென் இட்ஸ் கோயிங் டு பி ராசி கிடையாது, மும்பைக்கு ராசி இல்ல, சோ முகத்தை திருப்பிக்கோ. ஆமா, ஓகே. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என் கூட என் கசன் கிரிக்கெட்டர் நானி இருக்காரு, அவர் வந்து அவங்க அப்பா வந்து மேட்ச் பார்த்தா ஜீரோவில் அவுட் ஆயிடுவார், அவர் மரத்து பின்னாலும் ஒளிஞ்சிலாம் பார்த்துருப்பாருப்பா கண்டுக்காத பையன் பையன் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி சில பேருக்கு சில சென்டிமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ ஐபிஎல்ல பாக்குற வரைக்கும் சிஎஸ்கேயோடைய சான்சஸ் என்னன்னு ஃபீல் பண்றீங்க? CSK would chance definitely bright. Very bright? Definitely they are making it to the final. ஆமா. And the Dhoni factor. Okay. அவர் விளையாடினாதான், நீங்கள் ஒரு வாட்டி கேட்டிருந்தீங்க தோனி ஆடுவாங்களா, இஸ் ஹீ இன்ஜியோர்டு இது அது, இட்ஸ் நாட் குட் வென் ஹீ இஸ் நாட் தேர். எஸ் இட் ரியலி மேக்ஸ் அ டிஃபரன்ஸ், ஹிஸ் பிரசன்ஸ் ஆன் த ஃபீல்ட் ஆஸ் கேப்டன் கூல் தட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். ஸோ அந்த லீடர்ஷிப்பில் உங்களுக்கு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் தோனி கிட்ட, அந்த கூலாக இருக்கிற விஷயமா இல்லை பர்ஃபார்ம் இல்லை பர்ஃபார்ம் பண்ணி காட்டுறது, பல பேர் வாயை மூடுறது பர்ஃபார்மன்ஸ்லேயே. சரி, பர்ஃபார்மன்ஸ் இப்போ
ஒரு லெவலுக்கு வந்திருக்காங்கன்னா எல்லாருமே பர்ஃபார்மர்ஸ் தான். ஓகே, அந்த பர்ஃபார்மர்ஸில் நம்ம வந்து தலை தூக்கி நிற்கணும்னா அதுக்கு யூ ஹேவ் டு ஹேவ் அ கூல் ஹெட் ஆன் த ஷோல்டர்ஸ். ஓகே, அப்போ இருக்கிற பிரின்சிபல்ஸ்லேயே நீங்கள் தனியாக இருக்கிறீங்க, தனியாக தெரியுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சாந்தமாக இருப்பீங்களா இல்லை கோலி மாதிரி இருப்பீங்களா? இல்லை, இன்ஃபேக்ட் என்னோட கொஞ்சம் என்னோட கொலீக்ஸ் எல்லாம் என்ன கேப்டன் கூல் தான் சொல்லுவாங்க. ஓ லவ்லி. அண்ட் பை தி வே உங்களை கங்க்ராலேட் பண்ணுங்க, ஏன்னா நீங்கள் டாக் ஆஃப் த டவுன், டாபிக் ஆஃப் த டவுன்னே உங்கள் அத்லீட் தான் இல்லையா கோமதி? ஆமாம், அவங்க ஷீஸ் கிரியேட்டிங் வேவ்ஸ் இப்போ. ஆமாம், ஸோ ஹேட்ஸ் ஆஃப், ப்ரவுட் ஆஃப் ஹர். அனதர் ஃபெதர் இன் யுவர் கேப் நினைக்கிறேன். அவங்கள ட்ரெயின் பண்ணி அந்த லைனில் கொண்டு வந்திருக்கீங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஸோ கிரிங்களை இது கேட்கல, நீங்கள் மும்பை வர்சஸ் சிஎஸ்கே வந்தால் என்ன? மும்பை வர்சஸ் சிஎஸ்கேன்னா யாரும் பையன் வந்து மும்பை சப்போர்ட், நீங்கள் சிஎஸ்கே சப்போர்ட்டா? இல்லை, ஐ சப்போர்ட் குட் கிரிக்கெட். They have made a good move by promoting Russell up the order. ஆமா, அவர் அவர் claim பண்ணி வந்தார் எனக்கு அம்சானும் சொல்லி. இப்போ அதே நீங்க மும்பையில பாத்தீங்கனா, see our if you analyze all the matches, they are scoring between the 8 and 12 overs. Okay. Very poor. அது என்னன்னா, யூ டோன்ட் ஹாவ் அ குட் பிளேயர் அட் தட் பாயிண்ட். பொல்லாட் அனுப்பணும் கண்டிப்பா, நம்பர் 4. அது பொல்லாட் வந்து 18th ஓவர்ல வந்து அவன் கரெக்டா அந்த ஆப்போசிங் பேட்ஸ்மேன் சிங்கிள் எடுத்து நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல வேற ஒரே பால்ல 100 அடிக்கணும் எதிர்பார்க்கறாங்க. இல்ல சார், என்னன்னா ப்ராப்ளம், மும்பையில ஹர்திக் பாண்டியாவும் பொல்லாட் முன்னாடி அம்சாக்க தே ஃபெயில் இன்வேரியபிலி. அப்படி சொல்றீங்க, அதனால தான் அந்த லாஸ்ட் 5 ஓவர்ஸ் தான் வச்சிருக்காங்க. பட் 21st ஓவர் அனுப்புறாங்க தான் பிரச்சனை. இல்ல இல்ல, அவ ரொம்ப தே லுக் சோ மச் ஃபார் தி லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன். ஓகே ஓகே, see some people are obsessed with certain strategies. ஓகே ஓகே, ஐ திங்க் அந்த obsession லேந்து கொஞ்சம் வெளிய வரணும். இல்ல, அது கொஞ்சம் இட் அப்செட்ஸ் தி இட் டஸ் அப்செட், பட் தட் ஷட் நாட் பீ தி கைடிங் ஃபோர்ஸ் னு என்னோட ஒபினியன். சோ நமக்கு வந்து ஒரு strategic டைம் அவுட் இருக்கு, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பிரின்சிபலுக்கே ஒரு கேள்வி, யார் ஜெயிக்க போறாங்க இந்த கப்? I would say it should be CSK. I would say should be illa vandu doubt a irundhuchu. CSK. CSK. Dhairyama soltaanga CSK. Bayangara dhairyam. Appa naan Mumbai solren. Appa giri ungalukku nariya point irukku argue pandrathukku. Or batsman adikino not out la varuna enna solanum formula. Correct ah yosichu vechunga. Out aara ball paatha aadanum. Adu eppadi theriyum avarku edhu out aara ball? Adu theriyanum. Ella kelli enna ketta appadi. Summa solra or pechukku. பட் லேடிஸ் இன்வால்மெண்ட் இன் கிரிக்கெட் எப்படி, எந்த அளவுக்கு பேசுகிறாங்கன்றதுக்கு ஃபஸ்ட்டு பயனியர் இங்கே பார்க்குறீங்க. லலிதா, இப்போ சிஎஸ்கே வந்து உங்களோட ஃபேவரட் டீம் ரைட்டு, உங்கள் சன்னுக்கு வந்து மும்பைலாம், சிஎஸ்கேக்கு த்ரெட்டுன்னு ஃபீல் பண்ணுவீங்கன்னா எந்த டீமை ஃபீல் பண்ணுவீங்க? இந்த குவாலிஃபை ஆர டீம் குவாலிஃபை ஃபைனல் ஃபோரில் வந்துட்டாங்கன்னா டுவர்ட்ஸ் எண்டு வர வர யார்கிட்ட டென்ஷன் அதிகம், என்னென்ன வீக்னஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க சிஎஸ்கேல, விச் கேன் பி ரெக்டிஃபைட்? So, SRH has got assuming SRH is going, coming to qualify. Okay. வெரி குட் போலிங் லைனப். ஓ ரஷீத். ஆமாம், ஸோ அந்த மாதிரி வரும்போது அவங்கள ஆட தெரியணும் சிஎஸ்கே. ரைட், சிஎஸ்கேல வேற என்ன விஷயங்கள் மாற்றலாம்? தோனி வந்து கேட்குறார், ஆஸ் அ பிரின்சிபல் மேடம் நிறைய அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க, கொஞ்சம் சொல்ல முடியுமா நான் என்னெல்லாம் எப்படி மீட்டிங்கில் பேசணும்னு கேட்டார்னா என்ன பாயிண்ட் சொல்லுவீங்க? ஓவர் டிபெண்டன்ஸ் ஆன் தோனி. ஃபண்டாஸ்டிக். ஸோ மீதி பேரும் கிரிக்கெட் ஆடணும், டென்னிஸ் மாதிரி தனியாக அவரே ஆடினாரு. அப்போ வேற வேற என்ன விஷயங்கள்? அப்போ பிராவோவை பற்றியோ இல்லை மிடில் ஆர்டர் பற்றியோ இல்லை நல்ல குவாலிட்டேட்டிவ் போலிங் போடும்போது அடிக்கிறதுக்கு ஆள் இருக்கா நம்ம டீமில், அந்த மாதிரி ஆங்கிளில் பங்கு ஏதாவது சொல்லுவீங்களா? அதான், டோன்ட் ஈவன் ரைனாலாம் கூட த ப்ரீவியஸ் மேட்ச் நல்லா விளையாடினாங்க, பட் ஒரு ஒரு டைம் ஆடுறாங்க, ஒரு ஒரு டைம் ஆடுறதில்ல, அந்த மாதிரி தான் சொல்ல முடியாது. கன்சிஸ்டன்சி இல்லை. அண்ட் வித் எக்ஸிட் ஆஃப் ஷேன் வாட்ஸன், ஓகே, ஐ மீன் ஹீஸ் not doing well in the beginning also, so the opening is not great
ரெண்டாவது இந்த ஷர்ட் தான் இருக்கு உள்ள நல்ல கம்ஃபர்ட்டபிள் கரெக்ட். ஆமா, சோ ஆர்ஆர் ஜெயிப்பானா ஆர்ஆர் தான் ஜெயிப்பாங்க. இதுல வந்து இவங்க வின் பண்ண 11 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. ஓகே ஓகே. இவங்க வின் பண்ணா 13 ஆயிடுவாங்க. ரைட் ரைட் ரைட். SRH 12 ல இருந்து அப்படியே தோத்துட்டாக்க 12 தான் இருப்பாங்க. KKR 12 ல அப்படியே தோத்துட்டாக்க. சோ வித் a good run rate KKR has necessarily winங்கறீங்க. KKR உள்ள வரணும்னா 4 ல. அது SRH will win அந்த மாதிரி. ஆ அந்த மாதிரி. எனிவன் இல்லனா இவங்க வின் பண்ணா ஆர்ஆர் வின் பண்ணாக்க அவங்க ரெண்டு பேர் தோக்கணும். அவளுக்கு passion to do well. Okay. In fact, two girls went for the under 23 ipo. Okay. Avanga graduate students. Okay. Final year exam ezhudanum. Na vandu ketanga, I said exam neenga da choose panikkanum. Under 23 ponuma illa inda vaatiye exam mudikkanuma illana adu arrear ah vechi exam ah mudichikalam. Okay. Appdin they said illa ma'am na ipo under 23 poren. Seri appo they told me I only room la vanda andha ponnu clear ah sonna. I only came to inform you madam. நான் எக்ஸாம் ஏன் எழுதலை நீங்கள் நாளை கேட்கக்கூடாது, எனக்கு இப்போ அண்டர் 23 தான் முக்கியம்னு சொல்லிட்டு. ஓ, பரீட்சைக்கு நேரமாச்சு அதான் கிரிக்கெட்டில். ஆமாம், சூப்பர் ஃபண்டாஸ்டிக். அண்ட் இந்த இவ்வளோ ஃபாலோ பண்ணுறீங்க, இவ்வளோ சீசன்ஸ் ஃபாலோ பண்ணும்போது த்ரில் ஃபேக்டர் இந்த சீசனில் அவ்வளோ இருக்கா இது வரைக்கும் பார்த்த அளவுக்கு? அது எந்த மேட்ச்ல உட்கார்ந்தா அந்த த்ரில் ஃபேக்டர் வரும்னு தெரிய மாட்டேங்குது. அதுதான் அங்கே சூப்பர் த்ரில்லு. ஓகே, நம்ம வந்து ஒரு ஆமாம் சி ஒரு இந்த மேட்ச் இஸ் நாட் இன்கான்சிக்வென்ஷியல் அப்படின்னு நினைக்கலாம். ஓகே, இதில் யார் வின் பண்ணாலும் தே ஆர் நாட் கோயிங் டு அப்செட் த டேபிள். ஆனால் அதில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வருதுன்னா, சி ஆஸ் ஃபேன்ஸ் ஆஃப் கிரிக்கெட் வி ஷுட் என்ஜாய் எவ்ரி கேம். ஓகே, இப்போ உங்களுடைய சக்ஸஸரை உங்கள் காலேஜில் மைண்டில் நீங்கள் வச்சுருப்பீங்க, இவங்க வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து தோனி தான் போறாரு டாஸ் போடுறதுக்கு, டாஸ் போடுறத அதை தவிர வேற ஏதாவது பண்றாரான்னு தெரியல கேப்டன்சியில. உங்க மைண்ட்ல வேற யார் பெஸ்ட் கேப்டன் தோணுது சிஎஸ்கே? ஃபார் சிஎஸ்கே, சிஎஸ்கே சப்போஸ் தோனி நாட் ஃபிட், பேட்ஸ்மேனா தான் உள்ள வருவார் அப்படின்னா யார் கேப்டன் இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? இல்ல, ஆக்சுவலா தோனியோட டாமினன்ஸ்ல அதை யோசிக்கவே இல்லை. டு பீ வெரி ஃபிராங்க், சோ ஐ டோன்ட் வாண்ட் டு. ஓகே, ஆமா. ஸோ வேறு யாரும் மைண்டில் இல்லை கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும்? இல்லை, யாராக இருந்தாலும் பினாமி தான் அது. ஓகே ஓகே, சார். இவர் தான் பண்ண போகிறாரு. இல்லை, இப்போது அப்படியே டாஸ் மட்டும் போயிட்டு வர்றாரு. ரெய்னா, இப்போ இந்த டிசிஆர்ஆர் மேட்சை நீங்கள் பார்க்கும்போது மேட்டர்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஹைலைட்டாக சொல்லலாம்னா என்ன நடக்க போகுதுங்க? ரபடா இன்ஜர்டு கிடையாது. ரைட். ஸோ அப்போ வேறு என்ன தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஆர்ஆர் ஆர்ஆர்லையும் நிறைய பேர் எல்லோரும் போயிட்டாங்க. ஸ்டீவ் ஸ்மித் கூட போயிட்டாரு. ஆர்ச்சர் ஹஸ் ஆல்சோ கான். ஆர்ச்சர் ஹஸ் கான். எல்லோரும் போயிட்டாங்க. ஒரு மாதிரி ரஞ்சி ட்ராஃபி மேட்ச் மாதிரி தான் இருக்க போகிறது இது. ஓகே ஓகே. பட் என்னடா T20? ஓகே, நம்ம உணர்கட் இருக்கார், ஃபேமஸ் உணர்கட் அவர். அண்ட் ஸ்ரேயஸ் ஃபேக்டர், ஸ்ரேயஸ் ஐயர் வர்சஸ் ஸ்ரேயஸ் கோபால். ஆ, கிளாஸ் கிளாஸ் சூப்பர். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹாட்ரிக் எடுத்துட்டாரு, எமர்ஜிங் பிளேயரா வராரு. சோ ஸ்ரேயாக சொன்னீர்கள், சரியாக சொன்னீர்கள், கலக்கிட்டீங்க. இன்ஃபேக்ட் இந்த ஆர்குமெண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கும்போது இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, ஐஎம்சி கேள்விப்பட்டீங்களா? அந்த டீம் ஐபிஎல்ல இந்தியன் மயிலாப்பூர் கிளப்னு ஒன்று இருக்குது, கொஞ்சம் ஷாக்காக இருக்கேன். மயிலாப்பூர் கிளப்லையும் கிரிக்கெட் டெரிஃபிக்காக என்கரேஜ் பண்ணுறாங்க. நம்ம பரத் தான் இங்கே வருவார் இல்லையா, அவர் பிஸியாக இருக்கார், அவர் தான் கோச்சுங்க. அவருடைய அந்த பிளேயர்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணோம், பேரண்ட்ஸை மீட் பண்ணோம்,
முக்கியமான இன்டர்வியூஸ்லாம் பார்த்தோம், பண்ணோம், அதெல்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள். ஒரு ஷார்ட் ஸ்டிண்ட். To take out wicket, that's gonna happen because of the kids of cricket. We represent a team that has the best players and not only batting. We have the best bowlers coming in speed and showing the off speed. 2007, we ain't gonna win, y'all. Well, look up the chain to bottom, kai koduka ullava. Feet thorum, sachin ravit. So, இப்போ நீங்கள் கவனிச்சிங்கல்ல, பயங்கர சீக்ரெட்லாம் பேசியிருக்காங்க இல்லையா? இது என்ன ஏரியான்றது சொல்லிடுறேன். இந்த ட்ரெடிஷ்னல் தமிழ்நாடு மயிலாப்பூர். ஓகே, மயிலாப்பூரில் எவ்வளோ கிரேட்ஸ் கிரிக்கெட்டர்ஸ்லாம் வந்திருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். டாப் கிரிக்கெட்டர்ஸ் வந்திருக்கிற அந்த பர்டிகுலர் ஏரியாவில் மயிலாப்பூர் கிளப். மயிலாப்பூர் கிளப்பில் கோச்சிங் அகாடமி ரன் பை அவர் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் பரத். சாந்தமாக இருப்பார் அந்த பரத் தான். இப்போது இந்த ஹடில் நீங்கள் பார்க்குறீங்க, இவங்க என்ன பேசுகிறாங்க, அதாவது சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஃபைனல்ஸு, நீங்கள் வந்து ஒரு டீமுக்கு எதிராக பே ஆட போகிறீங்க உள்ளுக்குள்ளனா, என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க, எப்படி கலாயிக்கலான்னு பாருங்களேன். இல்லை மேட்ச் மேட்ச் ஜெயிக்கிறீங்க, சரி எந்த டீமுக்கு ஜெயிக்க போகிறீங்க, உங்களுக்கு இல்லை யாருக்கு? உங்களுக்கு தான். சரி சரி, இப்போ யாரோ பேசுனீங்களே, ஏதோ இந்த எல்லாருமே ஒரு என்ன பண்ணணும்ட்டு என்ன பேசுனீங்க? இப்போ மேட்ச் பற்றி யோசிக்க கூடாமல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும், ஜாலியாக மேட்ச் பற்றி யோசிக்க வேணான்றீங்களா? மேட்ச் பற்றி யோசிக்கணும். புரியுங்களா? தோனியோட விக்கெட் எடுக்கணும்னா என்ன போடுவேன்? ஆஃப் ஸ்டம்ப்க்கு ஏம் பாயிண்ட் போடுவோம். வெரி குட், சூப்பர் சூப்பர். என்ன ஃபீல் செட் பண்ணுவே தோனிக்கு? தெரியவே தெரியாது சார். இல்லை மெயினாக எந்த ஃபீல்டர் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும், எங்கே கேட்ச் வரும் நிறையா தோனி ஆடினார்னா? சத்தியமாக தெரியாது சார். உங்களுடைய பேர், நீ என்ன ஸ்பின்னரா ஃபாஸ்ட் பவுலரா பேட்ஸ்மேன்? ஹலோ, மை நேம் இஸ் யட்டுநந்தன், ஐ எம் அ பேட்ஸ்மேன். பேட்ஸ்மேன், ஓப்பனிங் பேட்ஸ்மேன். யா, நாட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். மேபி மிடில். மேபி மிடில். எவ்வளோ பேர் நீ ரன் அவுட் ஆகியிருக்க பேட்டிங்கில்? 12,169. சரி, தோனி இப்படி ஃப்ளாஷில் பண்ணுறாரு ஸ்டம்பிங், அதுக்கான சீக்ரெட் என்ன, எப்படி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறாரு தெரியுதா? பார்க்குறது இல்லையா மேட்ச்சு? எப்படி பண்ணுறேன் சரி, அப்போ நீ எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவார் பார்த்து கற்றுக்கோ நம்ம, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. ஆ, நீ நீ ஒன்று எனக்கு பண்ணுப்பா, ஸ்டம்பிங் ஆக்ஷன் பண்ணி காமி பார்க்கலாம் எப்படி பண்ணுவோம் ஃபாஸ்ட். உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டியவில் கொடுத்துட்றேன், நீங்கள் அப்புறம் ஜெராக்ஸ் எடுத்துங்க, சரியா? பட் எனிவே, நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா நீங்கள் ஃபாரின் போகலாம். நீங்கள் நல்லா படிக்கிறதுக்கு கேரண்டி, நான் சொன்னேன் லலிதா பாலகிருஷ்ணன் வந்திருக்காங்கன்னு. பட் நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கு யார் கேரண்டி? அதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, கிராண்ட் ராயல் டூர் சொன்னேன் பார்த்தீங்களா. உலகத்தில் நீங்கள் எங்கே போகணுன்னாலும், செவ்வாய் கிரகம் போகணுன்னா கூட அங்கே உங்களுக்கு ஒரு ராக்கெட்டை டிஸ்கவுண்ட்லேயே ஏற்பாடு பண்ணுவார். இப்போ தான் போயிட்டு வரேன், புத்தன் கிரகம் எங்கே வேணால் போகலாம். அவர் வந்திருக்கார் மிஸ்டர் சரவணன். வெல்கம் மிஸ்டர் சரவணன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் லலிதா. தேங்க்யூ. ஸோ நீங்கள்லாம் வந்து கொடுக்குற சப்போர்ட் வந்து ஃபென்டாஸ்டிக். வந்து ஸ்போர்ட்ஸை வந்து இவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டோட சொன்னால் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதுக்கு பேக்கப் தேவை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், நான் உங்களுக்கு வரேன். அண்டு லலிதா, வேறு விஷயங்கள் வந்து இதில் பார்க்கும்போது, விமன்ஸ் கிரிக்கெட் உண்மையிலேயே வந்து நல்லா ரசிக்கிற அளவுக்கு வந்திருக்கா, அண்ட் விமன்ஸ் இன்வால்மெண்ட் இன் கிரிக்கெட் எந்த அளவுக்கு இருக்குது? இவங்க மேட்ச்சை பார்க்க போகிறது கிரிக்கெட்டை பார்க்கணுன்னு போகிறாங்களா, இல்லை கிரிக்கெட்டர்ஸை பார்க்கணுன்னு போகிறாங்களா? கேர்ள்ஸ்லாம் ரெண்டும் தான். அப்படியா? ஆமாம். கிரிக்கெட்டோட நாலேஜ் தெரிஞ்சு போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்போ it's better than it was before. No, can you tell me something? Bo Mayanthi Langer nu cricket ah pramadama present pandranga vera channel la cricket attupidi complete ella in and out therinjirukku andha maadhiri andha line la yen namma women's college la training nadak maatundirukku indha maari anchors to take cricket forward. Yeah. Women angle adu adu try pannalam la kandipa. It's happening ipo behind the scenes nariya pandranga, like statistics maintain pandrathu adala pannit irukanga ipo. Like you said, nariya per in front of camera avum varanga. Okay. In fact, we had one of our students Rochelle na. Okay. She was doing in the IPL hosting, right, right. Also super super super. So it is happening. Thank you so much for joining. And before fan humor ku porthu munadi Saravanan sir, ஒரு ரெண்டு லைன் உங்க கிராண்ட் ராயல் டூர்ஸ் பத்தி நீங்களே சொல்லலாம் சார். கிராண்ட் ராயல் டூர்ஸ் வந்து இப்போது 15th இயர் இந்த வருஷம். லவ்லி. 85 கண்ட்ரிஸ்க்கு நாங்கள் வந்து எங்களோட 100 சூன் வந்து 100 கண்ட்ரிஸ் இந்த மந்த்து நியூ 5 டெஸ்டினேஷன் நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். ஓகே. இந்த 20 100 கண்ட்ரிஸ்க்கான ஒரு நிறுவனமாக கிராண்ட் ராயல் டூர்ஸ் கண்டிப்பாக. செஞ்சுரி தோனி மாதிரி போயிருந்தீங்க ட்ராவல் டூர்ஸ்ல, ஃபென்டாஸ்டிக். ஸோ வேறு ஏதாவது புது பிளான்ஸ்? அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நீங்கள் வந்து இப்போ உங்களுடைய பேரெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சோன்னே நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஹியூமரில். கண்டிப்பாக. உங்களுக்கு ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் தயார் பண்ணி, யார் மேக்ஸிமம் மார்க் வாங்குறீங்களோ
சரவணன் உங்களை அங்கே வந்து அந்தந்த ஊருக்கெலாம் அனுப்புவார்னு சொல்லியிருக்கோம். மலேசியா இல்லையா அது? கண்டிப்பாக சார், மலேசியாவில் வந்துட்டு அந்த நாலு பேருக்கு வந்துட்டு இங்கேருந்து போகிற ஃப்ளைட் டிக்கெட்டு, ஓகே, ஸ்டார் ஹோட்டல் அக்காமடேஷனு, ஓகே, எல்லாம் ஏசி டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஃபுட்டு, ஜென்டிங் ஐலேண்ட் 10 கேவ்ஸ், சிட்டி டூர், கேஎல் டவர், வீட்லேயே ட்ராப் பண்ணுறீங்களா ஃப்ளைட்டில்? இல்லை இல்லை, எந்த ஊர்லேருந்து வராங்கன்னு தெரியாது, இல்லை எங்கேருந்து வேணால் வரலாம். சென்னையிலேருந்து நாங்கள் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு வர வரையும் நாங்கள் பார்த்துக்கோம், எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி வச்சுருக்கோம், யார் இருந்தால் வெயிட் பண்ணிடுறோம். ஃபண்டாஸ்டிக், தேங்க்யூ வெரி மச், விஷ் யூ ஆல் த பெஸ்ட். அண்ட் கலைஞன் இருக்கீங்க, கிரிக்கெட்டே இன்டர்நேஷனல் கேமாக இருக்கவே நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருப்பீங்க. கண்டிப்பாக எங்கள் ஷோக்கு நீங்கள் பெரிய சப்போர்ட்டாக இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் லலிதா, வண்டர்ஃபுல் வியூஸ், தேங்க்யூ. அண்ட் மறுபடியும் உங்களை நாங்கள் கூப்பிடுவோம் இந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் ஆஃப் சிஎஸ்கே எல்லாம் ஸ்டடி பண்ணுறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபைனலாக நம்ம வந்து ஃபேன்ஸ் என்னென்ன ஆன்சர் பண்ணியிருக்காங்க ஹியூமர்ஸான்னு பார்க்குறதுக்கு, மேட்ச் நம்பர் 53 க்வெஸ்சன் ஆஃப் த டேயில் வந்து நம்ம உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் சில கொடுத்தோம். அதில் வந்து யாரெல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிற கிஃப்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது, கிஃப்ட் பார்ட்னர்ஸ் ஜூக்ஸ் வேஃபர்ஸ் பிஸ்கட் சாக்லேட்ஸ் அண்ட் கன்ஃபெக்ஷனரி, சக்தி மசாலா, அன்பின் அடையாளம், மில்கா வண்டர் கேக், ஆறு தனி சுவையிலே, ஹாண்டட் மல்டி குசின் ரெஸ்டாரண்ட், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹாண்டட் தீம் ரெஸ்டாரண்ட், அண்ட் ஜஸ்ட் பைசைக்கிள் ஃபயர் ஃபாக்ஸ் பைக். பட் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மெகா ப்ரைஸ் என்னங்கிற அந்த ப்ரீமியர் ப்ரைஸ், 100 நாடுகளுக்கான ஒரே சுற்றுலா நிறுவனம். இப்போ அவரோடு தான் பேசிகிட்டு இருந்தோம் மிஸ்டர் சரவணனோட, அந்த இந்த தடவை மறக்காமல் நீங்கள் டிக்கெட் வாங்கி போகணும். ஓகே ஓகே, சூப்பரான ட்ரிப் அஹெட். இப்போது ஃபேன் ஆஃப் த மேட்சுக்கான படம் என்ன, அந்த படம் நீங்கள் ரெடி ஆகிடுச்சுன்னா நீங்கள் பார்க்கலாம், ரெடி இல்லைன்னா உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லுவேன். ரெடியாக பார்த்துருங்க. எஸ் ஃபேன் ஆஃப் த மேட்சில் அந்த க்வெஸ்சன் ஆஃப் த டே அங்கே பார்க்குறீங்க. யார் தெரியுது அது? தெரில இல்லை? ஆமாம், அதை எப்படி தெரியும்? எனக்கே தெரியலையே. பந்து வச்சு கம்ப்ளீட்டாக முகத்தை மூடிங்க, பெரிய சஸ்பென்ஸ். நீங்கள் அதை கண்டுபிடிங்க, இந்த பந்துக்கு பின்னால் யார், வெற்றிக்கு பின்னால் யார் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா வேர்ல்ட் கப் வந்துடும், இந்த டோர்னமெண்ட் முடிஞ்சிடும், ப்ரைஸ் நாங்களே எடுத்துப்போம். கவலைப்படாதீங்க, நீங்கள் என்ன ஜோக் வச்சாலும் அதை கிரிக்கெட்டோட அசோசியேட் பண்ணி உங்களுக்கு கொடுப்போம். சூப்பர், மறக்காமல் இந்த லைவை நீங்கள் பார்த்துட்டீங்க. இதுக்கப்புறம் இந்த மேட்சோட ட்ரெண்டை பாருங்கள், இதில் நிறைய இன்புட்ஸ் வந்திருக்கும். மறுபடியும் அடுத்த லைவ் 7:00 ஆன் யுவர் ஃபேவரட் வெற்றி பேச்சு லீக், மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ. நியூஸ் ஜே செய்திகள் இணைந்து வழங்கியோர் ரான் இண்டியா 500 டிஎம்டி கம்பிகள், அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ், அன்றும் இன்றும் என்றும் தரமே நிஜாம் பாக்கு, ஐஸ்வர்யா மகளிர் மருத்துவமனை மற்றும் கருத்தரித்தல் மையம் இப்போது சேலம் மற்றும் சென்னை கீழ்ப்பாக்கத்தில், மற்றும் டியூக்ஸ் வேஃபர்ஸ் பிஸ்கட்ஸ் சாக்லேட்ஸ் அண்ட் கன்ஃபெக்ஷனரி. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.